ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு காணொலியில் வந்து நம்ம 1வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம் அத்தியாயம் 1 பதம் 41 இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹியேஷாம் லுப்த பிண்டோதக க்ரியா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகின்றது. அதுபோன்ற சீர்குலைந்த குலங்களில் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. பொருளுரை. பல நோக்கு செயல்களின் சட்டத்திட்டங்களின்படி குடும்பத்தின் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கருமத்தை செய்ய வேண்டும். இந்த சடங்கு விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நடத்தப்படுவதாகும். ஏனெனில் விஷ்ணுவின் பிரசாதத்தை உண்பது ஒருவனை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கக்கூடியது. சில வேளைகளில் முன்னோர்கள் பல பாவ செயல்களின் விளைவுகளால் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். சிலர் ஸ்தூல உடலை அடைய முடியாமல் தங்களது சூட்சும உடலிலேயே பேய்களாக அலைந்து கொண்டிருக்கலாம். வாரிசுகளின் மூலம் முன்னோர்களுக்கு பிரசாதம் அளிக்கப்படும் போது அவர்கள் பல்வேறு விதமான துன்ப வாழ்விலிருந்தும் பேய் போன்ற நிலையிலிருந்தும் விடுபடுகின்றனர். இவ்வாறு முன்னோருக்கு உதவுவது குலப்பண்பாடாகும். பக்தி தொண்டில் ஈடுபடாதவர்கள் இது போன்ற சடங்குகளை செய்தாக வேண்டும். பக்தி தொண்டை பின்பற்றி வாழ்பவர்கள் இத்தகைய செயல்களை செய்ய வேண்டியதில்லை. பக்தி தொண்டை எளிமையாக நிறைவேற்றுவதன் மூலமே பல்லாயிரக்கணக்கான முன்னோரை எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒருவனால் விடுவிக்க முடியும். ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 41வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. தேவ ரிஷிர் பூதாப்திர நினாம் பித்ருநாம் நகிங்கரோ நாயம் ரிணீச்ச ராஜன் சர்வாத்மநாய க்ஷரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம். எல்லா கடமைகளையும் விட்டொழித்து முக்தி அளிப்பவரான முகுந்தனின் பாத கமலங்களில் சரணடைந்து தீவிர பக்தி தொண்டு புரிபவர் தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ குடும்ப அங்கத்தினருக்கோ மனித குலத்திற்கோ முன்னோருக்கோ எவ்விதத்திலும் கடன்படுவதில்லை. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் இது போன்ற கடமைகள் அனைத்தும் தாமாகவே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. ஓம் தத் சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சத்சுரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்யதேசதாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்ல வர்றாருன்னா, சங்கரோ நரகாயைவ குலஜ்ஞானாம் குலஸ்ய ச வதந்தி பிதரோ ஏஷாம் லுப்த பிண்டோதக க்ரியா. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கும் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமாக நரக நிலையை ஏற்படுத்துகிறது. அது போன்ற சீர்குலைந்த குலங்களின் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை. ஸோ அர்ஜுனன் வந்து சாஸ்திர ரீதியாக சாஸ்திரங்களில் வந்து ஒரு குலம் எப்படி இருக்கணும், குல பண்பாடு எப்படி இருக்கணும், அது எந்தெந்த வகையில் வந்து அது வந்து சீர்குலைய வாய்ப்பு இருக்குது, எதனால் வந்து குலப்பண்பாடு கெடும், அந்த குலப்பண்பாடு கெட்டால் என்ன ஆகிடும், அதுக்கப்புறம் வரக்கூடிய விளைவுகள், இதையெல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் இடத்துல பேசின்னு இருக்கார். ஸோ முதல்ல அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, குல தர்மம் வயதில் வீட்டில் உள்ள வயதில் பெரியவங்க வந்து இழக்கப்படும் பொழுது குல தர்மம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதுக்காக இந்த விஷயத்தை அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் இடத்துல சொல்கிறாருன்னா, இந்த மகாபாரத யுத்தத்தில் வந்து இந்த குருஷேத்திர போர்க்களத்தில் பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரியர் இந்த மாதிரி மிக பெரியவங்கள்லாம் இருக்காங்க. இந்த பெரியவங்க தான் வந்து இளைய தலைமுறையை வழி நடத்தணும். அவங்க இந்த யுத்தத்தில் கொல்லப்படும் பொழுது இளைய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இளைய தலைமுறைகளுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு பெரியவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி பெரியவங்க வீட்டில் இல்லைன்னா என்ன ஆகிடும்னா குல தர்மம் வந்து சீரழிஞ்சிரும்.
குலதர்மம் சீரழியும் போது ஜனங்க வந்து இயல்பாகவே அதர்மத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அப்படி குலத்தில் வந்து அதர்மம் வலி தலையெடுக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா பெண்கள் தவறான வழியில் போவாங்க, கலங்கம் அடைவாங்க. அப்படி பெண்கள் கலங்கம் அடைகிறதுனால தேவையில்லா சந்ததிகள் உருவாகிடும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். ஸோ நம்ம கடந்த காணொலிகளில் பார்த்தோம் குல தர்மம்னா என்னது, அந்த வர்ணாசிரம தர்மம் முறைப்படி எப்படி நம்ம வாழ்கிறது, அதை கடைபிடிக்கிறதுனால எப்படி நம்ம பகவானை திருப்திப்படுத்துறது, அது எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பக்தி தொண்டு, அவங்கவுங்க அவங்கவுங்க குல தர்மத்தை உணர்ந்து அதுக்கு தகுந்தாற்போல் பக்தி தொண்டு செய்து பகவானை திருப்திப்படுத்தினா சமுதாயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நேற்றைய காணொலியில் நேற்று உபன்யாசத்தில் வந்து அந்த குல தர்மம் நல்லா இருக்கும்போது பெண்கள் எல்லாருமே நல்ல வழியில் நடத்தப்படுவாங்க, அப்போ சமுதாயம் வந்து நல்ல சந்ததிகளை பெறும். நல்ல சந்ததிகள் மூலமாக சமுதாயம் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக செழிப்புமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்தைய ஸ்லோகத்தில் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு, இந்த பெண்கள் வந்து குலத்தில் வந்து அதர்மம் தலையெடுக்கும் போது பெண்கள் தவறான வழியில் போவாங்க, அப்படி பெண்கள் வழி தவறி முறை தவறி போகும்போது சமுதாயத்தில் தேவையில்லாத சந்ததிகள் உண்டாகும். அப்படி இந்த தேவையில்லாத சந்ததிகள் உண்டாகும் போது என்ன ஆயிரும்னா நாட்டில் வந்து பிரச்சனைகள், குழப்பம், வன்முறைகள், சண்டை சச்சரவு எல்லாமே ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கு வந்து ஸ்லோகத்தில் அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு, குடும்பத்தில் வந்து குல பண்பாடு, குல தர்மம் இதெல்லாம் நம்ம வந்து பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்னா நரக வாழ்க்கையை நோக்கி நம்ம அழைத்து செல்லப்படுவோம். நரக வாழ்க்கையை நோக்கி நம்ம நிச்சயமாக நரக வாழ்க்கையை நோக்கி போவோம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். அதே போல் குலத்தில் வந்து குலப்பண்பாடு தர்மம் சீரழியும் போது முன்னோர்கள் வீழ்ச்சி அடைவாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நம்முடைய பாட்டனார், தாத்தா, பாட்டி இந்த மாதிரி இறந்து போனவங்க வந்து வீழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ராத்தா செருமனி, அதாவது பிண்டம் நீரும் அளிக்கக்கூடிய சடங்கு வந்து நடக்காமல் போயிடும். அப்போ என்ன ஆகிடும்னா நம்ம முன்பே பேசிட்டு இருந்த மாதிரி குல தர்மம், ஜாதி தர்மம் இதெல்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை விட்டு நம்ம விலகி வர்றோமோ அப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து நம்முடைய வேத நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடுலேருந்து ரொம்ப தூரம் விலகிடுவோம். அப்படி ரொம்ப தூரம் விலகும்போது என்ன ஆகிடும்னா எல்லோரும் வந்து நரக வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இங்கே பாயிண்ட். விஷயம் என்னென்னா அதுதான். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். அதாவது எப்படி வந்து சம்ஸ்காரங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சம்ஸ்காரங்களும் அந்த தர்மங்களையும் பின்பற்றும் பொழுது நம்ம புனிதமாகிட்டே வருவோம் அப்படின்னு. அதே மாதிரி இறந்ததுக்கப்புறம் அந்திம கிரியை, இறந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய சடங்கு இருக்குது, அது வந்து ஸ்ராத்தா செருமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ராத்தா அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய சடங்கு முறைகள். அது வந்து ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு வர்ணத்துக்கும் அவங்களுடைய ஜாதிக்கு தகுந்தாற் போல் அந்த ஸ்ராத்தா நிகழ்ச்சி வந்து நடத்தணும். பிராமணர்களுக்கு ஒரு விதமான விதிகள் இருக்கும், சத்திரியருக்கு ஒரு விதமான விதிமுறைகள் இருக்கும், சடங்கு முறைகள் இருக்கும், வைசியர்களுக்கு ஒரு விதமான சடங்கு முறைகள் இருக்கும், சூத்திரர்களுக்கு ஒரு விதமான சடங்கு முறைகள் இருக்கும். அப்போ அந்த சடங்கு முறைகளை வந்து சரிவர செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த இறந்து போனவங்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கலை அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி, அந்த சம்ஸ்காரம், அந்த தர்மத்தை நம்ம செய்யலைன்னு சொன்னால் அவங்க வந்து ஒருவேளை அவங்க வந்து அந்த இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்மத்தை நம்ம செய்யலைன்னு சொன்னால் நம்ம அவங்க வந்து வீழ்ச்சி அடைவாங்க, நரக வாழ்க்கையை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது இங்கே பாயிண்ட். அப்போ இந்த விஷயம் ஸ்ராத்தா செருமணி வந்து எவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒருத்தருக்கு இறந்தவங்களுக்கு பிண்டம் நீரும் அளிக்கிறது. அப்போது வந்து பையங்களை வந்து புத்ரா அப்படின்னு சொல்கிறோம். புத்ரா அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா புன்னாடா அப்படிங்கிற நரகத்துக்கு போகாமல் தன்னுடைய முன்னோர்களை, தன்னுடைய பெற்றோர்களை வந்து புன்னாடா அப்படி நரகத்துக்கு போகாமல் தடுக்கிறது தான் புத்தரனுடைய கடமை. அப்போ புத்தரனுக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அந்த பையன் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான கடமைகள், அவங்க இறந்ததுக்கப்புறம் செய்யக்கூடிய சடங்குகள், பிண்டம் நீரும் அதாவது உணவு அளிக்கிறது, அது வந்து பிரசாதம், விஷ்ணுவுடைய பிரசாதம். ஸோ விஷ்ணு பிரசாதம் அவங்களுக்கு வழங்கிறது மூலமாக, பகவானுடைய மகா பிரசாதத்தை வந்து அவங்களுக்கு படைக்கிறது மூலமாக அவங்கள வந்து மிக பயங்கரமான நரக வாழ்க்கையிலேருந்து காப்பாற்ற முடியும். அவங்க நரகத்துக்கு போகாமல் தடுக்கிறதுனாலே அந்த பையனை வந்து புத்திரன் நினைக்கிறாங்க. இன்றும் கூட கயா அப்படிங்கிற இடத்துல, நம்ம பாரத பூமியில் கயாவில் விஷ்ணு கோயில் இருக்குது. அந்த விஷ்ணு கோயிலில் விஷ்ணு பாதத்தில் விஷ்ணுவுக்கு நேரடியாக வந்து நம்ம தர்ப்பணம் செய்யலாம், விஷ்ணுவுக்கு வந்து பிரசாதம் அளித்து நம்முடைய எண்ணற்ற முன்னோர்களை நம்மளால் விடுவிக்க முடியும். அப்போ கயாவில் ஒரு சிறப்பு என்னென்னா யாருக்கு வேணாலும்
ஸ்ராத்தா அதாவது பிண்டம் நீரும் அதாவது மகாபிரசாதத்தை வந்து பகவானுடைய அந்த மகாபிரசாதத்தை வந்து கொடுக்கலாம்ங்கிற ஒரு வசதி வந்து கயாவில் இருக்குது. அதனால் இன்றும் வந்து எண்ணற்ற மக்கள் வந்து கயாவில் போய் தன்னுடைய முன்னோர்களுக்கு வந்து பிண்டமும் நீரும் அதாவது விஷ்ணுவுடைய பிரசாதத்தை அளிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, விஷ்ணுவுடைய பிரசாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவானுடைய பிரசாதத்தை அவங்க வழங்கிறதுனாலேயே வந்து அவங்கள வந்து எண்ணற்ற பாவ விளைவுலேருந்து விடுவிக்க முடியும். இப்போது இறந்து போனவங்க ஒருத்தர் இந்த உடலை விடும்போது அவங்க ரெண்டு நிலை அடைகிறாங்க. ஒருத்தர் இந்த உடலை விடுறாங்கன்னா அவங்க புண்ணியம் செய்கிறாங்க. நம்ம எப்பவுமே இந்த உலகத்தில் கர்மம் செய்கிறோம், காரியம் செய்கிறோம். அந்த கர்மம் வந்து நல்ல கர்மா தீய கர்மா ரெண்டு கர்மங்கள் இருக்குது. பயாஸ் ஆக்டிவிட்டி, சின்ஃபுல் ஆக்டிவிட்டி. புண்ணிய காரியங்கள் செய்கிறது, பாவ காரியங்கள் செய்கிறது. அப்போது புண்ணிய காரியங்கள் செய்கிறவங்க வந்து மேல் உள்ள கிரகத்தை நோக்கி போவாங்க, பாவகாரியங்கள் செய்கிறவங்க கீழ்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்கன்னு பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். ஊர்த்வம்னா மேல் நோக்கி போகிறது. ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா. தெய்வீகமான குணத்தில் சத்வகுணத்தில் உள்ளவங்க வந்து புண்ணியமான காரியங்கள் செய்து மேல் கிரகங்களை நோக்கி போவாங்க. இப்போ நம்ம வந்து மத்திய லோகத்தில் இருக்கோம். இதுக்கு மேலே ஒரு ஏழு கிரகங்கள் இருக்குது, கீழே ஏழு கிரகங்கள் இருக்குது. பூர் புவஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், ஜனலோகம், மகர்லோகம், தபோலோகம், இப்படி பிரம்மலோகம் வரைக்கும் பௌதிகமான கிரகங்கள், பிரம்மலோகம் வரைக்கும் ஏழு கிரகங்கள் இருக்குது. அதேமாதிரி கீழே ஏழு கிரகங்கள் இருக்குது. அதல, விதல, சுதல, மகாத்தல, தலாத்தல, ரசாத்தல, பாத்தால, இப்படி பாவகாரியங்கள் செய்கிறவங்க கீழ்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க. ஊர்த்வம்னா மேல் நோக்கி போகிறது. ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தா, சத்வகுணத்தில் உள்ளவங்க மேல் நிலை கிரகத்தை நோக்கி போகிறாங்க. மத்திய திஷ்டந்தி ராஜசா, தீவிர குணத்தில் உள்ளவங்க இந்த கிரகத்திலே வந்து விதவிதமான உடல்கள் மாறுறாங்க. நாய், பன்றி, பூனை, விலங்கு உடல், தாவர உடல், பறவை உடல், இந்த மாதிரி உடல்கள் மாறுவாங்க. அதே மாதிரி அறியாமை குணத்தில் பாவகாரியங்கள்லாம் செய்யக்கூடியவங்க இருள் நிறைந்த பிரதோஷம் கீழ்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பொதுவாகவே ஜனங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்களுக்கு மறுபிறவி பற்றிய விஷயங்களே தெரியாது. எல்லாருமே வந்து அறியாமையில் இந்த காலத்தில் வந்து கல்வி திட்டம் எப்படி இருக்குன்னா, அவங்க படிக்கிற பாடமாகட்டும், அவங்களுக்கு எதுவுமே வந்து இந்த மறுபிறவியை பற்றியோ, அடுத்து நம்ம இறந்ததுக்கப்புறம் அடுத்து மீண்டும் பிறப்பிறக்கு, அந்த பிறப்பு வந்து எப்படி இருக்கும், நம்ம என்னவா பிறக்க போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுதான் அறியாமை. அப்போ ஆன்மீக வாழ்க்கையுடைய முதல் கல்வி என்னென்னா, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யார், நான் இந்த சரீரம் இல்லை, நான் ஆத்மா, அப்போ நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி இறந்தேன், நான் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆவேன் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் தான் நம்ம மனித வாழ்க்கையை வந்து சரியாக பயன்படுத்திட்டோம். அதாவது பிரம்ம ஜிக்யாசா, அதாவது நான் யார் அப்படிங்கிற கேள்வி, நான் இந்த உடல் அல்ல, நான் பிரம்மம் அப்படிங்கிறது முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ இப்படி நம்ம வந்து இந்த ஆன்மீக கல்வியானது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் வந்து மகாபாரதத்தில் வந்து பாரதம், இது வந்து மகாபாரதம் மிக பிரம்மாண்டமான ஒரு இதிகாசம். அதாவது மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேதம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஐந்தாவது வேதத்தில் வந்து பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் வந்து போதிக்கிறார். ஸோ இதன் மூலமாக நிறைய ஆன்மீக தத்துவங்களை கிருஷ்ணர் நமக்கு கொடுக்குறார். இங்கே அர்ஜுனனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திரங்கள்லேருந்து இவ்வளோ விஷயங்களை வந்து நமக்கு அர்ஜுனனும் சுட்டி காமிக்கிறார். அப்போது இந்த உடலை விட்டதுக்கப்புறம் நம்ம பிறக்கிறோம், பிறந்ததுக்கப்புறம் ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த உடலை எடுத்தவங்க எல்லாருக்குமே ஜென்ம பிறப்பு, அப்புறம் மிருத்யு மரணம், ஜரா முதுமை, வியாதி நோய், இது மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இதில் வந்து யாருமே எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் வந்தால் கூட நம்ம இதை தவிர்க்க முடியாது. அப்போது மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆக போகிறோம் அப்படிங்கும் போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா பகவத்கீதையில் ரொம்ப அழகாக, யம் யம் பாவி ஸ்மரன் பாவோ ஜெஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏவைதி கவுந்தேயா சதா தத் பாவ பாவிதா. ஒருத்தர் வந்து இந்த உடலை விடக்கூடிய என்ன உடலை விடும்பொழுது ஒருத்தர் இந்த உடலை விடும்போது என்ன உணர்வோடு இந்த உடலை விடுறாரோ அவர் அதே ஆயிடுறாரு அப்படின்னு சொல்கிறார். அதே சமயம் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராதி சமத் பாவம் யாதி நாதி அத்ர சம்சயஹா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா, அந்த காலே அந்த இறக்கும் தருவாயில் மாமேவ யார் என்னுடைய நினைவோடு இந்த உடலை விடுறாங்களோ அவங்க என்ன வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வாழும்போது நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணவங்க, தான தர்மம் பண்ணவங்க, அன்னதானம் பண்ணவங்க, நிறைய பேருக்கு உதவிகள் செய்தவங்க, இந்த மாதிரி அடுத்தவங்களை வந்து நிந்திக்காதவங்க, பொறாமை கொள்ளாதவங்க, ரொம்ப நல்ல தெய்வீகமான குணத்தில் சத்துவ குணத்தில் வாழ்ந்தவங்க வந்து தேவலோகத்துக்கு போவாங்க. ஆனால் அதில் பிரச்சனை என்னென்னா, அவங்க தேவலோகத்தில் போனாலும் அவங்க புண்ணியம் தீர்ற வரைக்கும் தான் அங்கே இருக்க முடியும். புண்ணியம் தீர்ந்ததுக்கப்புறம் திரும்ப இங்கே வரணும். இது எப்படின்னா, நம்ம வங்கியில் வந்து பணம் போடுற மாதிரி, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் போடுறோம் இல்லையா, இப்போ பணம் போட்டுகிட்டே வரோம், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சேர்ந்துருச்சு. அப்போ ஒரு நாள் எல்லா பணத்தையும் எடுத்துட்டோம்னா திரும்ப பணம் போட்டால் தான் நம்மளால் எடுக்க முடியும். அந்த மாதிரி நம்முடைய புண்ணியங்களை சேர்த்து வச்சு அந்த புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக நம்ம மேல உலகங்களுக்கு போவோம். ஆனால் அந்த புண்ணியம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப இங்கே வரணும்.
இதுதான் ப்ராப்ளம், பிரச்சனை அங்கே அதுதான். அப்போது நல்ல ஆத்மாக்கள் வந்து புண்ணிய காரியங்களை அனுபவிக்கிறதுக்காக மேல் கிரகத்துக்கு போகிறாங்க, அப்போது தீய செயல் பண்ணுறவங்க பாவ விளைவு பண்ணுறவங்க கீழ் கிரகத்தை நோக்கி போவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ பாவகாரியங்கள் பண்ணுறவங்க நரக லோகத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து 28 வகையான நரக லோகம் சொல்லியிருக்கு, என்னென்ன பாவம் செய்கிறவங்க என்னென்ன நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது காண்டத்தில் வந்து 5வது ஸ்கந்தத்தில் வந்து சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அந்த தாமிஸ்ரம், தாமிஸ்ரம், ரௌரவம், கும்பி பாகம், இந்த மாதிரி ஓரொரு நரக லோகங்கள் இருக்குது. ஒரு விதமான தவறு செய்கிறவங்க, ஒரு விதமான பாவகாரியங்களை செய்கிறவங்க அந்தந்த நரகத்தில் போய் தண்டனை அனுபவிப்பாங்க. ஸோ இப்படி நரக வாழ்க்கைங்கிறது வந்து மிக பயங்கரமான தண்டனை அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடியே, நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கதை கேட்டிருக்கோம், அஜாமிலனுடைய சரித்திரம். அஜாமிலன் வந்து பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் நிறைய பாவகாரியங்கள் செய்ததுனால அவர் அந்த உடலை விடும்போது யமதூதர்கள் வந்தாங்க, யமதூதர்கள். ஸோ யமதூதர் வந்து அவங்களுடைய டியூட்டி என்னென்னா, யாரெல்லாம் பாவகாரியம் செய்கிறாங்களோ அவங்களே யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும், அங்கே போய் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இப்போ இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, போலீஸ் என்ன பண்ணுறாங்க, தவறு செய்கிறவங்கள கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க, அப்புறம் அவங்கள நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க. நீதிமன்றத்தில் கொண்டு போனோடனே நீதிபதி என்ன பண்ணுறாரு, ஜட்ஜு வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு, இன்ன தவறு பண்ணவருக்கு இன்ன தண்டனை, இவருக்கு ஆயுள் தண்டனை, இவருக்கு தூக்கு தண்டனை, இவருக்கு 10 வருட தண்டனை, இவருக்கு 5 வருட தண்டனை அப்படின்னு ஜட்ஜு வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு எழுதுறாரு. அதே போல தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்த உடனே, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இந்த உடலை விடுற வரைக்கும் இறக்குற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் குறித்து வைக்கப்படுகிறது. யமராஜருடைய சேவகர், அவருடைய சர்வன்ட் வந்து சித்திரகுப்தன். சித்திரம்னா வரைகிறது, எழுதுறது, குப்தன்னா மறைவாக. ஸோ நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம வந்து தவறு செய்யும்போது நம்மளை யாருமே பார்க்கலையே, நான் பாவகாரியங்கள் செய்யும்போது நம்ம யாருமே பார்க்கலன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் வந்து எல்லாருமே, சந்திரன், சூரியன், அக்னி, வாயு, இந்த மாதிரி எண்ணற்ற தேவர்கள் சாட்சியாக இருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஹிருதயத்திலே பகவான் கிருஷ்ணர் பரமாத்மா ரூபத்தில் இருக்காங்க. அதுக்கு மேலே இங்கே யமராஜருடைய சேவகர் சித்திரகுப்தர் எழுதி வைக்கிறாங்க, நம்ம பிறந்ததுலேருந்து இந்த பூமியில் ஜனிச்சதுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம என்னென்ன செயல்கள் பண்ணோம் எல்லாமே வந்து சித்திரகுப்தன் வந்து எழுதி வைக்கிறார். அப்படி ஒருத்தர் நமக்கு தெரியாது, நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ இல்லை அவங்க பாட்டனாரோ இல்லை நம்முடைய அப்பாவோ இறந்து போகும்போது அவங்க என்ன மனநிலையோடு இறந்து போனாங்க, அவங்க என்ன காரியங்கள் பண்ணாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அவங்க ரொம்ப கொடூரமான பாவகாரியங்கள் செய்திருந்தாங்க, நிறைய பாவம் பண்ணி நிறைய அநியாயம் செய்திருந்தாங்கன்னா அவங்க அந்த உடலை விட்டோடனே மிக கொடூரமான பாவகாரியம் செய்தவங்களுக்கு அடுத்த உடல் கூட கிடைக்காம, வேறு உடல் கிடைக்காம அவங்க சூட்சம உடலில், இந்த பேய் பிசாசு அல்லது பேய்ங்கிறது வந்து ஆவின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பேய்ங்கிறது வந்து சூட்சம உடல். அந்த சூட்சம உடல்ங்கிறது மனம், புத்தி, அகங்காரம். மனது இருக்குது, புத்தி இருக்குது, அகங்காரம் இருக்குது, ஆனால் ஸ்தூல சரீரம் கிடையாது. அந்த ஸ்தூல சரீரம் கிடைக்காம சூட்சம உடலோடு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களால எதையுமே அனுபவிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட ஒரு குலோப் ஜாமுன் கொடுக்குறேன்னு வைங்களேன், அது நீங்கள் சாப்பிட்லாம், ஆனால் அது எப்படி சாப்பிட முடியும், இந்த உடல் இருந்தால் தான் சாப்பிட முடியும், இந்த உடல் இல்லைனா நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது. அப்போது இந்த சூட்சம உடலில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் வந்து எதையுமே அனுபவிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அப்போ அவங்க வந்து நரக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, பேய்களாகவும் பிசாசுகளாகவும். அவ ரொம்ப நம்ம முன்னோர்கள் யாராவது ரொம்ப பாவகாரியம் செய்திருந்தாங்கன்னா அவங்க அந்த சூட்சம உடலில், பேய்ங்கிற உடலில் வந்து தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல், இப்போ யாரெல்லாம் வந்து உதாரணத்துக்கு வந்தால் நிறைய பேர் தன்னுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடையாமல் ரொம்ப விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ தற்கொலை பண்ணிக்கும் போது என்ன வாங்க, அவங்க எண்ணங்கள் பூர்த்தி அடையாமல் தற்கொலை செய்கிறதுனால அவங்க வேறு உடல் கிடைக்காம. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 70 வயசு வரைக்கும் இருக்கணும், ஆனால் அவர் 40 வயதுலேயே தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா மீதி 30 வருஷங்கள் வந்து அவர் அந்த பேயாகவும் ஆவியாகவும் தன்னுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் அவர் வந்து கஷ்டப்பட்டுருப்பார். ஸோ இந்த மாதிரி தன்னுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடையாமல், தன்னுடைய ஆசைகள் பூர்த்தி அடையாமல் இறக்குறவங்க, அப்புறம் ரொம்ப பாவகாரியம் செய்து இறக்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு நிலையில் வந்து துன்பம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த உடலை விட்டவுடனே அந்த ஆத்மாவை வந்து யமதூதர்கள் அழைச்சின்னு போவாங்க. யமதூதர்கள் வந்து எப்படி போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிற மாதிரி யமதூதர்கள் வந்து அந்த ஆத்மாவை பிடிச்சி அந்த உடல்லேருந்து ஆத்மாவை பிரித்து இழுத்து யமலோகத்துக்கு அழைச்சின்னு போகிறாங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் இந்த உடலை விட்ட உடனே இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த உடல் மேலே ரொம்ப பற்றுதல் இருக்குது. இந்த உடலை, இந்த உடலுக்காக தானே எல்லாமே பண்ணுறோம், வேலை பார்க்குறது, சம்பாதிக்கிறது, எல்லாமே வந்து இந்த உடலை வச்சு நம்ம அனுபவிக்கணும். அப்போ ஒருத்தர் இந்த உடல் மேலே நமக்கு ரொம்ப பற்றுதல் அதிகம், இந்த உடல் மேலே நமக்கு ரொம்ப பற்றுதல் அதிகமாக இருக்கிறதுனால மரணப்படுக்கையில் ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப
பயங்கரமான துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பார். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு ஆயிரம் தேள் சேர்ந்து கொட்டினால் என்ன ஒரு வேதனை இருக்குமோ அந்த ஒரு வேதனை வந்து மரணத்தின் சம்பவிக்கும் போது நம்மகிட்ட இருக்கும். சிலப்போ நம்மளால் பேச முடியாது, கபம் வந்து அடைக்கும், பேச முடியாது. பாதம் வந்து பெட்டில் படுத்திருப்பாங்க. இப்படி வந்து நம்ம பார்க்கலாம், நம்முடைய முன்னோர்களே, பெற்றோர்களே, தாயாரோ தந்தையாரோ இல்லை நம்முடைய தாத்தாவோ பாட்டியோ யாரோ இந்த உடலை விடும்போது நம்ம பார்த்துருக்கலாம். அவங்க ஏதோ பேச வரணும்னு நினைப்பாங்க, பேச முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, அவங்க காது மட்டும்தான் கேட்கும். நம்ம பேசுறது அவங்களால கேட்கும், அவங்களால பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவங்க மரணப்படுக்கையில் இருப்பாங்க. அப்படி அந்த உடலை விடும்பொழுது அவங்க வந்து அழுகுறாங்க. எப்படி, யாரெல்லாம் வந்திருக்காங்க, தன்னுடைய மகன் வந்திருக்கானா, மகள் வந்திருக்காளா, மருமக வந்திருக்கானா, பேர குழந்தைங்க இருக்காங்களா, சொந்தக்காரங்களாம் வந்து சுற்றி அழுகும்போது அந்த ஆத்மா வந்து அந்த உடலை விட்டு அந்த இடத்துல ரொம்ப வேதனைப்பட்டுருக்கும். நான் இந்த உடலை விட்டுட்டேனே, என்னால் அனுபவிக்க முடியலையே, நான் என் குழந்தையை விட்டு போகிறேனே, நான் என் பேர குழந்தைகளை விட்டுட்டு போகிறேனே, நான் வந்து என்னுடைய உறவினர்களை விட்டு போகிறேனே, நான் என் நண்பர்களை விட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா வந்து அந்த வேதனை தாங்க முடியாமல் ரொம்ப அழுதுன்ட்ருக்கும். அந்த உடல் மேலே உள்ள பற்றுதலால் இப்படி உடல் வந்து ஸ்மசானத்துக்கு எடுத்துகிட்டு போகப்பட்டு சில குளத்தில் வந்து எரிக்கப்படுது, சில குளங்களில் புதைக்கப்படுது. ஸோ அப்படி அந்த உடல் சேதமான உடனே அந்த ஆத்மா வந்து அந்த வேதனை தாங்க முடியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்குது. அப்போ அந்த ஆத்மாவை வந்து யமதூதர்கள் பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க. இழுத்துன்னு போகிறச்ச வந்து தண்டனை, எப்படி போலீஸ்காரங்க வந்து அடிக்கிறாங்க இல்லையா தவறு செய்தவங்கள, அந்த மாதிரி யமதூதர் வந்து அடிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும். அதாவது பார்த்தோன்னா நமக்கு இந்த உடல் இருக்கும்போது பசிக்கணும்னு இல்லை, சூட்சம உடலுக்கும் பசி எடுக்கும். அந்த பேய் உள்ள உடலில் இருக்கிறவங்களுக்கும் பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டாங்க, சாப்பிட எந்த ஆகாரமும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களை இந்த பூலோகத்துலேருந்து யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து பசி எடுத்தால் ரொம்ப பாவகாரியம் செய்தவங்க, இந்த உடலை விட்டு போகிறவங்க வந்து பூலோகத்துலேருந்து யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு விதவிதமான தண்டனைகள் இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு பசி எடுக்கும், ஆனால் சாப்பிட முடியாது, சாப்பிட எதுவும் கொடுக்க மாட்டாங்க. தண்ணி தாகம் எடுக்கும், தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும், அவங்களுக்கு அப்படியே மயக்க வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அப்படி மயங்கக்கூடிய நேரத்தில் பலார்னு யமதூதர் வந்து கன்னத்தில் அறைவாங்க. இதெல்லாம் பாவம் செய்யும்போது உனக்கு தெரியலையா, எவ்வளோ அபராதங்கள் பண்ண, எவ்வளோ குற்றங்கள் செய்திருக்க, எவ்வளோ பாவகாரிகள் பண்ணியிருக்க, எவ்வளோ பேர் ஏமாற்றிருக்க, அதனால் மகாபாதகமான செயலாம் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண விஷயங்கள்லாம் அவனுக்கு ஞாபகப்படுத்தி அவனை அற கொடுத்து அவனை கூட்டின்னு போகிறாங்க. சில நேரங்களில் வந்து பாவிகளை வந்து முள் உள்ள அந்த ஆணி உள்ள பாதுகையை செருப்பு அணியை வச்சு அதில் நடக்க விடுறாங்க. இப்படி பயங்கரமான தண்டனை இங்கிருந்து போகிற வழியிலேயே இப்படி அவனை அழைச்சிட்டு போகும்போது அவன் வந்து ரொம்ப வேதனைப்படுவான். அந்த ஆத்மா வந்து அந்த சூழ்நிலையில் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அந்த கஷ்டங்களை அனுபவிக்க முடியாமல் சில நேரம் மயங்குவான். அவன் மயங்கினா கூட அவனை மயக்கத்தை தெளிய வச்சு திரும்ப அவனை அடித்து அவனை இழுத்துன்னு போவாங்க. அது நம்ம அது இப்போ பார்க்குறோம் இல்லையா, போலீஸ்காரங்க வந்து எப்படி வந்து குற்றவாளிகளை தண்டிக்கிறாங்களோ அது மாதிரி பல மடங்கு வந்து தண்டனை வந்து அந்த பாவிகளுக்கு வந்து பாவம் செய்தவங்களை வந்து யமராஜ்கிட்ட அழைச்சின்னு போகும்போது இருக்கும். அப்படி அவங்கள வந்து ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் விதவிதமான தண்டனைகளை கொடுத்து அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி அழைச்சிட்டு போய் யமராஜோடைய உலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளம் வந்து மலம், மூத்திரம், சீல், ரத்தம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க துர்நாற்றம் வரக்கூடிய அது நுகர்ந்தாலே வந்து நமக்கு உயிரே போகக்கூடிய ஒரு வாந்தியெல்லாம் வரக்கூடிய ஒரு பயங்கர அசுத்தமான ஒரு குளம். அந்த குளத்தில் போய் அவனை போடுவாங்க. அவனை போட்டு அந்த குளத்தில் அவனை முக்கி எடுத்து அவன் வந்து அந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாமல் பயங்கரமான துன்பம் இல்லாமல் அனுபவித்து இதெல்லாம் இந்த தண்டனையெல்லாம் தாண்டி போகிற வழியில் இவ்வளவு தண்டனையும் ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், இப்படி அவன் எவ்வளோ நாள், 10 நாள், 15 நாள் அங்கே போகக்கூடிய டைம் வந்து அவ்வளவு நாளும் இவ்வளோ தண்டனைகளும் அனுபவித்து அவன் வந்து யமராஜ் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்படுவான். எப்படி ஒரு குற்றவாளி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அடி உதையெல்லாம் கொடுத்து அவனை உட்கார வச்சு திரும்ப அவனை வந்து கோர்ட்டுக்கு அழைச்சின்னு போவாங்க. கோர்ட்டில் போனதுக்கு அப்புறம் நீதிபதி ஜட்ஜு கேட்குறாரு, நீ ஏன் இந்த தப்பு பண்ண, எதனால் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணியா, தெரியாமல் பண்ணியா, தெரிந்து பண்ணாலும் குற்றம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து அவனுக்கு தீர்ப்பு கொடுக்குறார். அதே போல் யமராஜர் வந்து கேட்பார், நீ வந்து வாழ்க்கையில் உனக்கு மனித உடல் கிடைச்சிது, இந்த மனித உடல் வந்து ரொம்ப ரொம்ப அரிது, துர்லப மானுஷ ஜென்மம்னு பிரகலாதர் சொல்கிறார். யமராஜர் என்ன கேட்பார்னா, இந்த மனித உடல் ரொம்ப ரொம்ப அரிது, எவ்வளோ உயிரினங்களை தாண்டி, தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், எவ்வளோ உயிரினங்களை தாண்டி உனக்கு மனித வாழ்க்கை கொடுத்துருக்கு, ஆனால் அது இப்படி நீ வீண் பண்ணிட்டியே. உன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நீ ஹரியோடைய நாமத்தை உச்சரிச்சிருப்பியா,
உன் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நீ பகவான் கிருஷ்ணருடைய ஆலயத்துக்கு போயிருப்பியா, அவர் முன்னாடி சிரம் தாழ்த்தி வணங்கி அவரை நமஸ்கரிச்சிருப்பியா, அவரை பற்றி பேசியிருப்பியா, அவரை பற்றி கேட்டிருப்பியா? இப்படி எதுவுமே செய்யாமல் உன் வாழ்க்கையை நீ விரயம் செய்திருக்க, உன் வாழ்க்கையில் நிறைய பாவகாரியங்களை செய்திருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாவகாரியங்கள்லாம் பட்டியலிட்டுட்டு அவனுக்கு வந்து சிவியரான பனிஷ்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து அசைவ உணவு அவன் அதிகமாக சாப்பிட்ருந்தான் அப்படின்னா ஆடு மாடு கோழி எல்லாம் ஊறுறது பறது பறக்கிறது என்னெல்லாம் இருக்கோ என்ன உயிரினங்கள்லாம் அவன் தின்னிருக்கானோ அவனை எடுத்து கொண்டு போய் கும்பிபாகங்கிற நரகத்தில் போடுவாங்க. கும்பிபாகங்கிற நரகத்தில் போட்டு அவனை வறுத்து எடுத்து எப்படி அவன் வந்து மீனெல்லாம் பொறிச்சானோ எப்படி அவன் வந்து சிக்கன்லாம் பொறிச்சானோ அந்த மாதிரி அவனை பொறிச்சு எடுப்பாங்க கும்பிபாக நரகத்தில். அந்த மாதிரி அந்த தாமீஸ்வரம் தாமீஸ்வரம் இப்படி அவன் வந்து தகாத உறவு பண்ணியிருக்கான், அவன் வந்து ஒரு பெண்ணோடு சேர்ந்திருக்கான் அப்படின்னா ஈயத்தில் கொதிக்கக்கூடிய ஈயத்தில் ஒரு பொம்மையை செய்து அந்த ஒரு ஆண் வந்து தகாத உறவு பண்ணினா பெண்ணுடைய ரூபம் கொதிக்கக்கூடிய ஈயத்தில் பெண்ணுடைய ரூபத்தை பண்ணி அதோடு அவனை இணைய விடுவாங்க. அதே மாதிரி ஒரு பெண் தகாத உறவு செய்திருந்தால் ஒரு ஆணை வந்து கொதிக்கக்கூடிய ஈயத்தில் செய்து அதன் அது கூட அவளை இணைய விடுவாங்க. இப்படி பயங்கரமான நினைத்து கூட பார்க்க முடிய அளவுக்கு கொடுமையான கொடூரமான தண்டனைகள்லாம் வந்து அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். தகாத உறவு செய்தவங்க, சூதாடுறவங்க, ஏமாத்தினவங்க, அப்புறம் அசை உணவு சாப்பிட்டவங்க இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் இது எல்லா தவறும் செய்திருந்தானா அவன் எல்லா தண்டனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்படி பல தண்டனைகளுக்கு அப்புறம் அவன் வந்து பல வருடங்கள் நரகலோகத்தில் சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்த உடல் கொடுக்கப்படும். ஸோ இப்படி நம்முடைய மூதாதையர்கள் வந்து நமக்கு தெரியாது அவங்க என்னென்ன பாவகாரியங்கள் செய்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த ஒவ்வொரு நாளும் அவங்க இறந்து போனதுலேருந்து நம்ம முன்பே பேசினது மாதிரி ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு சடங்கு முறைகள் இருக்குது. சிலர் வந்து 16 நாட்கள் அந்த சடங்கு செய்வாங்க, அதாவது பிரசாதம் வழங்குறது அந்த ஆத்மாவுக்கு. சிலர் வந்து 15 நாள், சிலர் 10 நாள், இப்படி அந்தந்த குலத்துக்கு தகுந்தாற் போல் அந்த சடங்கு முறைகள் வந்து அந்த குல தர்மம் அந்த ஸ்ராத்த வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறணும். அது நடக்கலைன்னா அந்த ஜீவாத்மா வந்து வீழ்ச்சி அடைவாங்க. அப்போ இந்த புத்திரனுடைய கடமை என்னென்னா ஒவ்வொரு நாளும் அவனுக்கு வந்து உணவு பிரசாதம் வந்து விஷ்ணுவுக்கு படைக்கப்பட்ட பிரசாதம் அவனுக்கு வழங்கணும். அப்படி வழங்கிறது மூலமாக வந்து அவங்க அந்த நரக வாழ்க்கையிலேருந்து மீட்டெடுக்கப்படுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏன்னா அவங்க உணவு இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க, தண்ணீர் இல்லாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பையன் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்தா 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 விஷ்ணு 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 அப்படின்னு சொல்லி அந்த எள்ளும் நீரும் அந்த பிண்டத்தையும் வந்து அவங்களுக்கு அர்ப்பணிக்கும் போது அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த பிரசாதமானது அவங்களுக்கு போய் சேரும். இப்படி சில குலங்களில் வந்து 10வது நாள் வந்து மிக பிரம்மாண்டமான விருந்து வந்து அவங்களுக்கு படைப்பாங்க. பகவானுக்கு வந்து விதவிதமான பிரசாதங்களை செய்து அதை பகவானுக்கு படைத்து அந்த பிரசாதத்தை வந்து அந்த இறந்து போன மூதாதையர்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி செய்யும்பொழுது அவங்க வந்து மிக கொடூரமான அந்த நரக வாழ்க்கையிலேருந்து விடுபடுவாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு குலத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து ஒவ்வொரு விதமான சடங்கு முறைகள் இருக்குது. அதை செய்வது மூலமாக அவங்க வந்து விடுவிக்கப்படுவாங்க. ஆனால் கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே அர்ஜுனன் சொல்கிற மாதிரி 3 ஸ்லோகங்கள் அடுத்தடுத்து 39, 40, 41 39வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு முன்னோர்கள் வந்து சரியான வழியில் இளைய தலைமுறைகளை வழி நடத்தாத பொழுது குல தர்மம் சீரழிந்து அதர்மத்தை நோக்கி போவாங்க. அப்போ முன்னோர்கள் வந்து கிருஷ்ண பக்தர்கள் அவங்க வந்து சாஸ்திர விதிகளை பின்பற்றலைன்னா என்ன ஆகிடும்னா இளைய தலைமுறைகள் வந்து அதர்மத்தில் போவாங்க. அப்படி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு இதே இளைய தலைமுறைகள் அதர்மத்தில் போகும்போது பெண்கள் தவறான வழியில் போவாங்க, அப்போ தேவையில்லாத சந்ததிகள் உற்பத்தி ஆகும். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு அந்த தேவையில்லாத சந்ததிகள் உற்பத்தி ஆனதுனால குல தர்மம் சீரழிந்ததுனாலையும் அதர்மத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறாது. இப்போயே நம்ம கண்கூட பார்க்குறோம் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பையன் இந்த சடங்கெல்லாம் பண்ணுறதில்லை. முக்கால்வாசி குடும்பங்களில் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பையன் வெளிநாட்டில் இருக்கான், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான், படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான். அப்பா அம்மா வந்து அவங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்க, வீட்டில் சொந்த வீடு கட்டின வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அங்கே இருக்காங்க. அவங்க உடலை விட்டவுடனே பையன் வரான், வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் சின்ன சின்ன சடங்குகளை பண்ணிவிட்டு உடனே திரும்ப போயிடுறான். ஸோ என்ன ஆயிடுது இப்போது உதாரணத்துக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை சாப்பிட்றோன்னு வைங்களேன், அந்தந்த வேலைக்கு சாப்பிட்ணும் அன்னன்றைக்கு சாப்பிட்ணும். நம்ம வந்து 4 நாள் சாப்பிடாமல் இருந்துட்டு 4 நாள் சாப்பாட்டி ஒரு ஆளுக்கு ஒரே நாளில் கொடுக்க முடியுமா? அது அவங்களால தான் அது சாப்பிட தான் முடியுமா? ஸோ இதனால் வந்து என்ன ஆகிடும்னா அவங்களுடைய பித்ரு தோஷம் பித்ருடைய சாபம் வந்து வந்து சேரும். யார் வந்து பித்ருக்கு செய்யக்கூடிய சடங்குகளை அவங்களுடைய கடமைகளை செய்யலையோ அவங்க வந்து பித்ருக்களால் சபிக்கப்படுவாங்க. பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அவங்களுக்கு வந்து சேரும்.
இவன் வந்து என் வம்சத்தில் பிறந்திருக்கான், இவன் என்னுடைய குழந்தை, இவனுடைய பேரன், இவன் என்னுடைய மகன், ஆனால் வந்து எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கும்போது அவங்க வந்து அவன் மேலே விரக்தி அடைந்து அவங்கள சபிக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய சாபம் வந்து சேரும். ஸோ அதனால் இந்த மூதாதையர்களுக்கு செய்யக்கூடியது அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு தடவையாவது, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா தை அமாவாசை அன்றைக்கு இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் வந்து புனித நதிகளில் போய் நீராடி அங்கே உள்ள பிராமணர்களை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து வந்து மகாவிஷ்ணுவோடைய பிரசாதத்தை வந்து வழங்கிறது வழக்கம், இன்றும் வந்து பின்பற்றிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து இது செய்தால்தான் வந்து அவங்களுடைய அவங்க வந்து எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுவிக்க முடியும். இது வந்து பொதுவான ஜனங்களுக்கு, அதாவது ஜனங்க வந்து பொதுவான ஜனங்க, அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்தர் அல்லாதவங்க, சாஸ்திர விதிகளை வந்து முழுமையாக தெரிஞ்சிக்காதவங்க, ஆனால் இவங்க வந்து இது கட்டாயம் இது செய்து தான் ஆகணும். இவங்க வந்து இப்போ இங்கே வந்து பிரபுபார் வந்து ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குறார். என்ன உதாரணம் கொடுக்குறாருன்னா, பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக கோட் பண்ணியிருக்கார். 11வது ஸ்கந்தத்தில் 5வது அத்தியாயம் 41வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாருமே கடனாளிகள் தான், கடன்பட்டவங்க. நம்ம யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோமோ நம்ம எல்லாருமே கடன்பட்டவங்க. நம்ம நினச்சிக்கோ இல்லையே, நான் யார்ட்டி கடன் வாங்கவே இல்லையே, நான் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டியதே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தேவர்கள், ரிஷிகள், மற்ற உயிர்வாளிகள், தேவ ரிஷி பூதாப்திர பித்திருக்கள், அதாவது நம்ம தேவர்களுக்கு கடன்பட்டவங்க, அப்புறம் மற்ற உயிர்வாளிகள் கடன்பட்டவங்க, பித்திருக்களுக்கு கடன்பட்டவங்க, முனிவர்களுக்கு கடன்பட்டவங்க, எப்படி இதெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தேவர்களுக்கு எப்படி நம்ம கடன்பட்டவங்கன்னா, தேவர்கள் தான் ஒரு ஒரு தேவரும் நமக்கு ஒன்று ஒன்று தராங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து வெளிச்சம் தராரு, சந்திரன் வெளிச்சம் தராரு, அக்னி நெருப்பு தராரு, வாயு வந்து காற்று கொடுக்குறாரு, வருணன் நீர் கொடுக்குறாரு, இந்திரன் மழை கொடுக்குறாரு. ஸோ இந்த தேவர்கள் வந்து நமக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, அப்போ நம்ம அவங்களை திருப்பி செலுத்தலைன்னா அப்போ நம்ம கடனாளி தானே. இப்போ அரசாங்கம் வந்து நமக்கு மின்சாரம் கொடுக்குது, தண்ணீர் கொடுக்குது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அரசாங்கத்துக்கு நம்ம வரி செலுத்துகிறோம், அதன் மூலமாக அரசாங்கம் தொடர்ந்து அதை நம்ம சப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வரி கட்டாம விட்டால் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க, தண்ணியை கட் பண்ணிடுறாங்க, நிறுத்திடுறாங்க. ஆனால் பாருங்கள், தேவர்களுக்கு வந்து நம்ம செய்யலைன்னா, இப்போ நம்ம தேவர்களுக்கு சூரிய தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சந்திரனுக்கு என்ன பண்ணுறோம், அக்னிக்கு என்ன பண்ணுறோம், வருணனுக்கு என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம ஒன்றுமே செய்கிறதில்ல தேவர்களுக்கெல்லாம். இப்போ தேவர்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்யாததுனால அவங்க நம்ம மேலே அதிருப்தி அடைவாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம கடனாளி ஆயிடுறோம். அதுக்கப்புறம் ரிஷிகள், ரிஷிகள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வியாசதேவர், வசிஷ்டர், அகஸ்தியர், புலஸ்தியர், இந்த மாதிரி ரிஷிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த உலக நன்மைக்காக தபம் இருக்கிறவங்க, அவங்க நிறைய சாஸ்திரங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதகுல தர்மம் என்ன, ஒரு மனிதன் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அவன் ஒவ்வொரு காலகட்டங்களையும் என்னென்ன சடங்களை பண்ணி தன்னை புனிதப்படுத்திக்கிறது, அவன் எப்படி பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறத வந்து இந்த முனிவர்கள்லாம் வந்து நமக்காக உதவி செஞ்சுருக்காங்க, சாஸ்திரங்கள் கொடுத்துருக்காங்க, அதன்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க, அதை போதிக்கிறாங்க, மற்றவருடைய நன்மைக்காக வாழ்கிறாங்க. முனிவர்கள்லாம் எப்போவுமே வந்து முனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள், பக்தர்கள்லாம் வந்து மற்றவருடைய நன்மைக்காக வாழ்கிறவங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தலைன்னா அவங்களுக்கும் கடன்பட்டுறவங்களாயிடறோம். தேவ ரிஷிர், தேவர்கள், ரிஷிகள், பூதாப்த, மற்ற உயிர்வாழிகள். இப்போ உதாரணத்துக்கு பசு நமக்கு பால் கொடுக்குது, அப்போ பசுக்கு நம்ம கடனாளி ஆயிடறோம், பசு நமக்கு பால் கொடுக்குது. எருது வந்து நிலத்தை உழுது, எருது வந்து நிலத்தை உழுகிறதுனால தான் நமக்கு வந்து தானியங்கள் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி பசுக்கள், எருதுகள், கன்றுகள், இதுக்கெல்லாம் நம்ம கடன்பட்டிருக்கோம். அப்புறம் பித்திருக்கள், அந்த வம்சத்தில் வந்ததுனால அந்த முன்னோர்கள் கடன், இப்படி நம்ம ரொம்ப பெரிய கடனாளிகள். நம்ம எல்லாருமே இந்த பூமியில் பிறந்த அனைவருமே கடனாளிகள் தான். இப்போ இந்த கடனை திருப்பி செலுத்தணும், இந்த கடனை திருப்பி செலுத்தலைன்னா அதோடைய பாவகாரியங்களை மேலும் மேலும் நம்ம திரும்ப திரும்ப அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தர் வந்து பகவான் கிருஷ்ணர் முகுந்தனை முழுமையாக சரணடைந்திருக்காங்களோ அவங்க வந்து இந்த கடன்களை செலுத்த வேண்டியதில்லை. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறதுனாலே வந்து இதை எல்லாமே பூர்த்தி செய்தவங்க ஆயிடுறாங்க. தேவரிஷீர் பூதாப்த நினாம் அபி பித்ரு, தேவரிஷீர் பூதாப்த நினாம் பித்ருநாம் நகிங்கரோ நாயம் ரிணீச்சராஜன் சர்வாத்மா சரணம் சரணம் சரண்யம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகத்தி கத்தியம். ஸோ என்ன சொல்கிறது பாகவதம், யார் ஒருத்தர் வந்து பகவான் கிருஷ்ணர் முகுந்தனுடைய தாமரை பாதங்களை முழுமையாக சரணடைந்திருக்காங்களோ அவங்க தேவர்களுக்கோ, ரிஷிகளுக்கோ, முனிவர்களுக்கோ, பிராமணர்களுக்கோ யாருக்கும் கடன்பட்டவங்க இல்லை. அவங்க வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுறதுனாலேயே அவங்க இந்த எல்லாருடைய கடனையும் அழைச்ச மாதிரி. இப்போ பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி நம்ம உடலில் வயிறு இருக்கு இல்லையா, வயிற்றுக்கு உணவு அளித்த உடனே எல்லா பாகமும் திருப்தி அடையுது. ஒரு மரத்தில் வேருக்கு நீர் ஊட்டினோடனே அந்த மரம், கிளை, இலைகள், பூ, காய்கள், கனிகள் எல்லாமே எனர்ஜி சக்தி பெறுது இல்லையா. யதார்த்தரோர் மூல நிசேசனேன திஸ்கந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாராம் யதேந்திரியா நாம் சர்வாகரணம் அச்சுதேஜ்ய.
கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம சேவை செய்கிறதுனாலேயே அவர் மூலமாக இருக்கிறதுனால அவர் ஆதி மூலமாக இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் ஆதாரமாகவும் வேறாகவும் இருக்கிறதுனால அந்த பகவான் கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்ணுறதுனாலேயே நம்ம வந்து எப்படி மரத்துக்கு நீர் ஊற்று வேருக்கு நீர் ஊற்றுறதுனால எல்லா கிளைகளும் பாகங்களும் வந்து சக்தி பெறுதோ, எப்படி வயிற்றுக்கு உணவு வைத்தவுடனே உடல் உள்ள எல்லா பாகங்களும் சக்தி பெறுதோ, அதுபோல் இங்கே கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடியவங்க யாருக்குமே கடன்பட்டவங்க இல்லை, அவங்க எல்லாருடைய கடனையும் அடுத்தவர் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது பாகவதம் நமக்கு போதிக்குது. அப்போ வந்து யார் ஒருத்தர் வந்து வீட்டில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவான் நாமத்தை தினமும் உச்சரிக்கிறாங்களோ, இது வந்து யஜ்யம் ஜப யஜ்யம். கிருஷ்ணா சொல்கிறார் பகவத்கீதையில், யஜ்யானாம் ஜப யஜ்யம் அஸ்மி, நான் யாகங்களே ஜப யாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது என்னாகுது, நம்ம யாகம் செய்கிறோம். ஸோ நம்ம இங்கே படித்தோம் முதல்ல தேவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தேவர்களை திருப்திப்படுத்தினா யாகம் பண்ணணும், யஜ்யம் பண்ணால் தேவர்கள் திருப்தி அடைந்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ கலியுகத்தில் என்ன யஜ்யம், சங்கீர்த்தனம், யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை கலு சூத்திர சம்பவம். கலியுகத்தில் எல்லாரும் சூத்திரனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன யஜ்யம் கொடுத்துருக்கு, சங்கீர்த்தன யஜ்யம். கலுத்தும் நாம மாத்திரேன்னு கலியுகத்தில் வந்து நாம ஜபத்தினாலேயே பூஜிதே பகவான் ஹரி, பகவானை பூஜித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரி, கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் நாம ரூபத்தில் இருக்கார். அப்போ நாம சங்கீர்த்தனம் செய்கிறதுனால யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவ, கிருஷ்ணா சொல்கிறார் அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவ. நம்ம வந்து நம்மளுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டு அதே சமயம் நம்ம யாகம் செய்கிறோம், நாம ஜபிக்கிறோம், சங்கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து எல்லா தேவர்களையும் திருப்திப்படுத்திடலாம். அது அதனால் யார் ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, பக்தருடைய சங்கத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது நாம ஜபம் செய்கிறது பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம வந்து எல்லா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் பித்திருக்கள் எல்லாருக்கும் வந்து அவங்க கடனை வந்து நம்ம தனித்தனியாக அடைக்க வேண்டியதில்லை, கிருஷ்ணருடைய நாம சங்கீர்த்தனம் செய்கிறதுனாலேயே அது பூர்த்தி ஆகிடுது. அதுக்கப்புறம் யஜ்ய பிரசாதம், யஜ்யம் முடிஞ்சதும் பிரசாதம், யாகத்தில் மீதமான உணவு யஜ்ய பிரசாதம். இப்போ வீட்டில் என்ன பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், நாம ஜபிக்கணும், கூடவே பகவான் விஷ்ணுவுக்கு தினமும் பிரசாதம் போகா தயார் பண்ணி நம்ம என்ன உட்கொள்கிறோமோ. சிலர் வந்து ரொம்ப வசதியானவங்களாக விதவிதமாக சமையல் பண்ணுவாங்க, கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் படை பாயசம், அதை வந்து நம்ம பகவானுக்கு படைச்சிட்டு அதை நம்ம பிரசாதமாக உட்கொள்ளலாம். இல்லை நான் வந்து அவ்வளோ பெரிய வசதி இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நான் வந்து ரசம் சாதம் தான் சாப்பிட்றேன், நான் மோர் சாதம் தான் சாப்பிட்றேன், அது கூட பகவான் படைக்கலாம். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பத்திரம் புஷ்பம் பழம் துவயம் யோமே பக்தியா பிரியச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரியதாத்மனா, யார் எனக்கு ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ அன்போடு கொடுக்குறாங்களோ பக்தியோடு கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுன்றேன்னு சொல்கிறார். அப்போ அங்கே வந்து கிருஷ்ணர் வந்து ரெண்டு தடவை சொல்கிறார், பக்தி யோமாம் பக்தியா பக்தியா பிரியச்சதி அன்போடு. அப்போ கிருஷ்ணா வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்க்குறது, அன்போடு கொடுக்குறோமான் தான் பார்க்குறாரு. அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன சாப்பிட்றோமோ அது பகவானுக்கு படைக்கக்கூடிய தகுதி உள்ள உணவாக இருக்கும், தாவரங்கள் காய்கறிகள் பால் பழம் அந்த மாதிரி தானியங்கள், இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணருக்கு படைக்கக்கூடிய தகுதி வாய்ந்த உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளணும். அதை வந்து பகவானுடைய படத்துக்கோ இல்லை விக்கிரகத்துக்கு முன்னாடியோ படைத்து பகவான்கிட்ட பிரார்த்திச்சு அந்த உணவு பிரசாதத்தை வந்து நம்ம மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னாலே நம்ம எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும்னு பிரபுபா சொல்கிறார். அப்போது கிருஷ்ணர் பக்தர்கள் வந்து பக்தி தோண்டி தீவிரமாக பயிற்சி பண்ணுறவங்க இந்த உலக சடங்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராயிர, உலக சடங்கு ஆராதிதோ எதிகரி ஸ்தபஸ்யா ததக்கிம் நான் ஆராதிதோ எதிகரி ஸ்தபஸ்யா ததக்கிம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து எல்லா சடங்கும் பண்ணுறாரு ஆனால் விஷ்ணு வந்து வழிபடலை அப்படின்னா என்ன பிரயோஜனம், அவர் என்ன அடைய போகிறாரு. அதே சமயம் அவர் எந்த சடங்கையும் பின்பற்றலை ஆனால் விஷ்ணு பக்தி பண்ணுறாருன்னா அவர் என்ன எழுந்துட்டார். ஸோ அதனால தான் கிருஷ்ணா சொல்கிறார், சர்வ தர்மான் பரித்தியச்சே மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோக்ஷேக்ஷாமி மாசுச்சக. மாசுச்சன்னா பயப்படாது, கிருஷ்ணா சொல்ற பயப்படாது, நீ எல்லா வித தர்மத்தையும் விட்டுரு, நீ பிராமணனோ சத்திரியனோ வைஷ்யனோ சூத்திரனோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நீ எந்த தர்மத்தில் இருந்தாலும் என்ன குலத்தில் பிறந்திருந்தாலும் என்ன குலத்தில் உடைய தர்மத்தை பின்பற்றிருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ அந்த தர்மங்கள் எல்லாம் விட்டுட்டு என்னை முழுமையாக சந்தடை, எனக்கு பக்தி தொண்டு பண்ணு, அப்போது நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேங்கிறார் கிருஷ்ணா. ஸோ அப்போ வந்து நம்ம கிருஷ்ணாவை முகுந்தனை வந்து அச்சுதரை வந்து முழுமையாக சரணடைந்து பக்தி தொண்டு செய்கிறோம், அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறோம், அவருக்கு பிரசாதம் படித்து அதை விநியோகம் பண்ணுறோம், அதை சாப்பிட்றோம், பாகவத உபன்யாசம் கேட்குறோம், பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறோம்னாலே அவங்க வந்து எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும் அப்படின்னு இங்கே ரொம்ப அழகாக பிரபுபாதர் நமக்கு சுட்டி காமிக்கிறார்.
அப்போ ஒரு வைஷ்ணவனா இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு கிருஷ்ண பக்தனா இருக்கிறது வந்து மிக மிக உன்னதமான மிக உயர்ந்த நிலை. அது எல்லா குலங்களையும் தர்மங்களையும் தாண்டிய நிலை. ஈவன் குலங்கள்லேயே வந்து பிராமண குலம் தான் உயர்ந்ததா சாஸ்திரம் சொல்லுது. அப்போ அந்த பிராமண குலம் வந்து சத்துவகுணத்தில் இருக்கு. ஆனால் பிராமணனை காட்டிலும் மிக உயர்ந்தது. வெறுமனே பிராமண குலத்தில் இருந்தால் மட்டும் பார்த்தாது, அவர் விஷ்ணு பக்தராக இருக்கும்போது அந்த பிராமணனையும் தாண்டி ஒரு விஷ்ணு பக்தன்ட்டு எல்லா விதமான தெய்வீமான குணம் வருதுன்னு பாகவதம் சொல்லுது. அப்போ ஒருத்தர் பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணார்னா பிராமண குணங்களும் பிராமண குலத்துக்கு உண்டான குணங்கள் அத்தனையும் அவன்கிட்ட இருக்கும். தேவர்கள்ட்ட உள்ள குணங்கள்லாம் அவன்கிட்ட இருக்கும். அப்போ வந்து நம்ம விஷ்ணுவுக்கு பக்தி தொண்டு செய்யும்போது எல்லா குலங்களையும் தர்மங்களையும் தாண்டி மிக உன்னதமான நிலையான வைஷ்ணவர் அப்படிங்கிற நிலை அடையிறோம். அப்போ ஒரு வைஷ்ணவர் வந்து இந்த உலக சட்டதிட்டங்கள் சடங்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆயிடுறார். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வந்து பக்தி தொண்டில் ஈடுபடணும், பகவானை சரணடைந்து பக்தி தொண்டு செய்யணும். அப்போது நம்ம வைஷ்ணவ கிருஷ்ண பக்தராக எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் பகவானை வந்து திருப்திப்படுத்த முடியும், பகவானை அடைய முடியும். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான பாவகாரியங்களும் நம்ம விடுபட முடியும். நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய பல தலைமுறைகள் நம்ம முன்னோர்களை வந்து நம்மளால் விடுவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகான இந்த ஸ்லோகம் பாகவதம் நமக்கு சொல்லுது. அதே போல் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம், பகவத் பக்தி ஹீனஸ்ய, பகவத் பக்தி ஹீனஸ்ய, பகவான் மேலும் பக்தி இல்லை அப்படின்னா, ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக, நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல உயர்ந்த குலமாக பெரிய ஜாதியோ உயர்ந்த ஜாதியெலாம் பிறந்திருக்கலாம், சாஸ்திரம் படிச்சிருக்கலாம், தவம் பண்ணியிருக்கலாம், விரதங்கள் இருக்கலாம், ஜாதி சாஸ்திர ஜபம் பண்ணலாம், ஆனால் எனக்கு பக்தி இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்ராணஸ்ய தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். இப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம பார்க்குறோன்னா ஒருத்தர் இறந்து போனோடனே அந்த இறந்து போன உடலை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த இறந்து போன உடலை குளிக்க வச்சு அதுக்கு புது வஸ்திரங்கள்லாம் போட்டு அதை அழகுபடுத்துகிறாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? இறந்து போன உடலை அழகுபடுத்துறதுனால என்ன பிரயோஜனம்? அது போல தான், எப்படி ஒரு இறந்த உடலை அழகுபடுத்துறதுல ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லையோ அது போல தான் ஒருவர் வந்து பகவான் மேலே பக்தி தொண்டு செய்யலை, பகவான் மேலே அன்பு வாழ்த்துக்கலை, பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கலை, பகவானு கைங்கரியம் செய்யலை அப்படின்னா, அவர் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சாஸ்திரங்கள் படிச்சிருந்தாலும் சரி, ஜபங்கள் தபங்கள் விரதங்கள் பண்ணாலும் சரி, அது வந்து இறந்து போன ஒரு உடலை அழகுபடுத்துகிற மாதிரி தான். அதே சமயம் ஒருத்தர் வந்து விஷ்ணு பக்தராக இருந்தார்னா அவர் இந்த உலக நியதிகளுக்கெல்லாம், உலக நியதிகள் சட்டத்திட்டங்கள் சடங்குகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவராகிடுறாரு. அதே போல தான் இந்த ஒருத்தர் இந்த உடலை விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் இந்த உடலை விட்டு இறந்து போடுறார். இறந்து போனதுக்கப்புறம் நிறைய பேர் அவரை பார்க்க வராங்க இல்லையா. அப்போ யமராஜர் வந்து என்ன பார்ப்பார்னா, அந்த அந்த இறந்து போனவருடைய அந்த சடங்குக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, எம்எல்ஏ வந்திருக்காரா, எம்பி வந்திருக்காரா, மினிஸ்டர் வந்திருக்காரா, ப்ரைம் மினிஸ்டர் வந்திருக்காரா, சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரா, இல்லை சினிமா ஸ்டார்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டார். அங்கே எவ்வளோ வைஷ்ணவர் வந்திருக்காங்க, அங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்காங்களா, அங்கே பகவான் நாமத்தை உச்சரிச்சிருக்காங்களா, அங்கே சாஸ்திரங்கள் பகவத்கீதை பாகவதம் படிச்சிருக்காங்களா அப்படின்னு தான் யமராஜர் பார்ப்பார். அப்போது ஒருத்தர் இந்த உடலை விடும்போது அவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணவங்களாக இருந்தால் அங்கே வைஷ்ணவர்கள் அங்கே வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, அங்கே வந்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவத்கீதா பாகவதெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணவர்னு அர்த்தம். அந்த உடலை விடும்போது அவர்னால் பகவானை நினைக்க முடியும் அந்த நிகழ்ச்சியில், அவர் இறந்து போய் அந்த உடலை விடக்கூடிய. அதே சமயத்தில் எவ்வளோ பெரிய சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஆள் வந்திருந்தாலும் அவருக்கு விஷ்ணு பக்தர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த உடலை விட்டு ஆத்மாவை பார்க்குறதுக்கு அவங்களாம் வந்திருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து வைஷ்ணவருடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய பிரார்த்தனை இருந்தால் நம்ம ரொம்ப சுலபமாக வந்து பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைந்து பகவானை அடைவோம். அதனால தான் வைஷ்ணவருடைய சங்கம், அவருடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், புண்ணிய காரியங்கள், அதே சமயம் நம்ம இந்த ஒருத்தர் நம்ம தாத்தாவோ பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ இறந்து போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க உடலை விடக்கூடிய நேரத்தில் வைஷ்ணவர்களை அழைத்து அவங்கள வச்சு நாம சங்கீர்த்தனம் செய்யணும், அவங்க வந்து பகவத்கீதா பாகவதம்லாம் வாசிப்பாங்க, அவங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, ஜபம் செய்வாங்க. இதன் மூலமாக அந்த ஆத்மாவை வந்து பகவானுடைய உலகத்துக்கு அனுப்ப முடியும். அதே மாதிரி அவங்க இறந்து போன சமயத்தில் வந்து ஒருத்தர் இந்த உடலை விட்டவுடனே அது குறிப்பிட்ட காலத்தில் வந்து நம்ம வைஷ்ணவர்களுக்கு பிரசாதம் வழங்குறது, பிராமணர்களுக்கு வந்து வஸ்திரங்களை வழங்குறது, இது மூலமாக வந்து இந்த மாதிரி வைஷ்ணவர்களுக்கு பிராமணர்களுக்கு சேவை செய்கிறது மூலமாக நம்ம எண்ணற்ற முன்னோர்களை நம்மளால் விடுவிக்க முடியும். ஸோ அதனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வை வந்து பின்பற்றுறோமோ அந்த அளவுக்கு, நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வில் தீவிரமாக இருந்து பக்தி தொண்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் வந்து நம்மளையும் நம்மளால் காப்பாற்றிக்கொள்ள முடியும், நம்முடைய முன்னோர்களையும் நம்மளால் காப்பாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அதனால் பக்தி தொண்டு வந்து மிக மிக முக்கியமானது,
ரொம்ப ரொம்ப அவசரமாக அவசியமானது முக்கியமானது கூட. ஸோ அதனால் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வாழும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கிருஷ்ண உணர்வை பின்பற்றுறது. பகவானுடைய நாமத்தை வந்து எப்பொழுதுமே சிந்திச்சுட்டு இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி நம்ம கிருஷ்ணாவோடைய சிந்தனையிலே இருந்தோன்னா நம்ம இந்த உடலை விடும்போது நம்ம கிருஷ்ணாவை நினச்சிட்டு பகவானுடைய உலகத்துக்கு போயிடுவோம். எல்லா மேல் உலகங்களையும் தாண்டி எல்லா கிரகங்களையும் தாண்டி அந்த ஆன்மீக உலகம் கிருஷ்ணனுடைய கோலோக விருந்தாவனத்துக்கு போயிடுவோம். அந்த உடல் விடும்போது அவர் நினச்சோன்னா கிருஷ்ணா சொன்னார் இல்லையா, அந்த காலே சமாமே ஒருத்தர் இந்த உடலை விடும்போது யார் என்னுடைய நினைவோ இந்த உடலை விடுறாங்களோ அவர் என்னை அடைவார் சொன்னாங்க. ஸோ அதனால் வாழும்போது கிருஷ்ண உணர்வை தீவிரமாக பின்பற்றணும். அது வந்து நமக்கு மட்டும் இல்லை நம்ம முன்னோர்களையும் நம்மளால் விடுவிக்க முடியும். அதனால தான் வந்து இந்த இடத்துல அர்ஜுனன் சொல்கிறாரு, இந்த தேவையற்ற ஜனத்தொகை குடும்பத்தில் குழப்பம் குடும்ப பண்பாட்டை அழிக்கும் நரக வாழ்க்கை ஏற்படும் அவங்களுக்கு வந்து பிண்டம் நீரெல்லாம் கொடுக்கப்படுறதில்லை அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க. அதனால் ஜனங்களுக்கு வந்து நம்ம கிருஷ்ண உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பண்ணினா தான் கிருஷ்ண பக்தி செய்தால் தான் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் நரக வாழ்க்கையிலேருந்து அப்படிங்கிறத இந்த பகவத்கீதையில் ஸ்லோகங்களை வந்து நம்ம அவங்களுக்கு எடுத்து வரைக்கணும். நம்மளும் வாழ்க்கையில் பின்பற்றணும், மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ப்ரோபாடி புத்தகங்களை விநியோகம் செய்கிறது மூலமாக பகவத்கீதை விநியோகம் செய்கிறது மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். அப்போ தான் வந்து ஜனங்களும் வந்து இந்த துன்பகரமான நரக வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு அவங்களும் பகவானை உலகத்துக்கு போவாங்க. ஜெய் ஸ்ரீ ப்ரோபாத் கி ஜாய்.